கூப்பிட்டாங்க, திடீர்னு நீங்க வந்ததா ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கேள்விப்பட்டேன், ஒரு நல்ல உள்ளத்தின் மூலமாக கேள்விப்பட்டேன். நானே இருக்கிறேன், இதில் கலந்துருக்கேன்னு போட்டிருக்காங்க. எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஒரு பக்கத்தில் என்னை அழைத்ததற்கு. ஒரு பக்கம் என்ன மனசு கஷ்டம்னா, சோகத்தோடு நான் நின்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம், இந்தியாவை காப்பாற்ற நம்ம இங்கே நிற்க வேண்டியதாக இருக்கு. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், நீ இந்தியன் என்று தானடா உன் பாஸ்போர்ட்டில் போட்டிருக்க, அதுக்கு நாங்கள் ஏன்டா போராடணும், நீங்களா போராடணும் அதுக்கு. அதற்கு சிலர் தூண்டி விடுகிறார்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எத்தனை தடவை தான் சொல்றது, ஆறு அறிவு கொண்ட மனிதனுக்கு ஒரு முறை சொன்னால் போதும், ஐந்து அறிவு கொண்டவர்களுக்கு எத்தனை முறை சொல்வது? ஏன்னா இந்த சிஏ என்ன என்ன, அது என்ன என்ன, இது நான் என்னவோ சொல்லிட்டு இருக்க முடியும். இப்ப கூட தான் நான் வந்து அங்கேருந்து புறப்படுறோம், அண்ணன் இருக்காரங்களா எல்லாம் இருக்காங்களான்னு கேட்டா வரிசைப்படுத்தி பேரை சொல்றாங்க. அந்த பேரெல்லாம் சொன்னா தான் நானும் மேடையில் ஏறி பேரை சொல்ல முடியும். அதுதான் என்ஆர்சி, வரிசையா பேரை சொல்லணும். முதல்ல உன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும்லட. ஆச்சரியமே என்னன்னா, இந்தியாவில் இருக்கும் 130 கோடி பேர் முஸ்லிம்களை சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், யாருக்குமே பிரச்சனை இல்லையே, நீ ஏன் கத்திட்டு இருக்க இங்க? அதற்கு இப்பதான் மூணு வழியை வந்து சொல்லுது, வெளியே வந்து சொல்லுது, நாங்க போராடுறது இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, வெளியே இருந்து உள்ள வர்றவனுக்கு. யாரு 3 கோடி பேர் வந்திருக்காங்க, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு சொல்றதுக்கு, தெரியாமல் கேட்கிறேன். இது வந்து இப்பவும் சொல்றேன், டெல்லியில் நடந்தது போராட்டம், உணர்வுகளை நம்ம வந்து பாராட்டணும்னு நினைக்கும் போது, இந்துக்கள் கோவில்களை ஏண்டா இடிக்கிறீங்க, அடிச்சீங்க, எதுக்குடா இந்து கோவில் உள்ள பூந்து அடிக்கிறீங்க? அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்துக்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம். உள்ள வந்து இதே மாதிரி இடம் கொடுத்துருக்கோம்னா, இப்பவே 3 கோடி பேர் உள்ள வந்துடும், இவங்களெல்லாம் வெளியே அனுப்பி தான் தீர வேண்டும். தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக அருமையாக சொல்றாரு, சிஏல தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்க்கு ஏதாவது தகராறா நான் கேட்கறேன், ஏஞ்சு போறேன்னு. எதிர்கட்சிக்கார ஏஞ்சு போறாங்க என் தலைவர், எதுக்கு? ஏன்னா அவன் சிஏ படிக்கல, என்றாலு சிஏ படிச்சிருந்தா நியாயம், சும்மா 19 எதப்பாடி இப்படித்தான் சொல்றது. சிஏ பார்த்தா நான் பிரட்டி பார்த்தேன்னு சொல்றது. அதே போல நம்ம நிதியமைச்சர் அவர்கள் போடுற பட்ஜெட்டை உடனே ஒரு உப்பு சப்பு இல்லைன்னு பட்ஜெட்டையே நச்சு பார்க்கிறேன். பட்ஜெட்டை படிச்சிருந்து பார்க்க வேண்டும். தயவுசெய்து சொல்றவங்க பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டம், இதை வந்து நம்மளும் வந்து இந்தியர்களாக இருக்க உணர்வு இருக்கிறது என்பதை காண்பிக்கும் போராட்டம். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை வச்சது நல்ல விஷயம், ஏதோ தெரியணும் அத்தனை பேருக்கும். வெள்ளிக்கிழமை உனக்கு மட்டும் முக்கியமான நாள் அல்ல, எனக்கு மாறியவர்களுக்கு முக்கியமான நாள். அதான் சொல்றேன், நம்ம எந்த விதத்திலும் சலித்தவர்கள் அல்ல. என்ன ஒண்ணு ராஜாரங்க வந்து சொல்றா, ராஜாரங்க வந்து கண்ட துண்டமா வெட்டுவோன்னு அழகம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ இப்படியே இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா, இந்த எதிர்கட்சி தலைவருக்கு சொல்றேன், நீ அண்ணா அறிவாலயத்தை தமிழில் எழுதாமல் உருதுவில் எழுத வரும் காலங்கள் வந்து எழுதிதான் ஆகணும். நம்ம எல்லாரும் வேற பாஷை பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக சொல்றேன், தமிழை காப்பாற்ற நீங்க, இந்தியாவை காப்பாற்ற அங்கே இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஐயா மோடி ஐயா வந்ததுக்கு பிறகுதான் இப்பதாண்டா இந்தியா உண்மையான மாற்றம் இருக்கு.
வாழ்க ஐயா மோடி அவர்கள் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகும், என் தந்தையர் நடிகர் எம்ஆர் ராதாகிருஷ்ணன் சார்பாகும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன கூட கேட்டாங்க, உங்க அப்பா இருந்தா என்னங்க செய்வார், எங்க அப்பா இருந்தா என்ஆர்சி வந்திருக்காரு. ஆனா கணக்கு எடுக்கிறது கஷ்டம், அதுதான் என்ஆர்சி கணக்கு கேட்டா அவர் தமிழ்நாடு பூரா சுத்தி கட்டிடுவாரு. மாணவன் கணக்கு எடுத்தவன் செத்தான். அது மாதிரி இங்க ஒரு குடும்பம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலாம். அதனால என்ஆர்சி இப்ப ஒதுக்குறாங்க, அவங்க வரக்கூடாது வரக்கூடாது, வந்த மொத்த கணக்கு வெளியே வந்துடும். வச்சது வைக்காதது வெத்தது வேகாதது பித்தளை பாத்திரம் ஓட்ட பாத்திரம் எல்லாரும் வந்துடும். அதுக்காக சொல்றேன், என்ஆர்சி வந்து சாதாரண கணக்குடா, எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும் இல்ல, அதுக்கு கணக்குடா. அதை விட்டுவிட்டு உடனே வந்து என்ஆர்சி கூடாது, அது வந்து உடனே அழித்து விட, யாரையும் அழிக்காது. நீ சுத்தி இருக்கிறது முஸ்லீம் நாடுகள், அதனால முஸ்லீம் நாடுகளை பத்தி தான் நாங்க பேசுறோம். வெளியே இருந்து எவனும் உள்ள வரக்கூடாதுன்னு பேசுறதுமே ஒழிய உள்ள இருக்கிறவனை யாரையுமே நாங்க தொந்தரவில்ல. முதலமைச்சர் ஆகட்டும், எல்லாரும் சொல்றாங்க, ஒரு ஆள் இப்ப மோடி ஐயாவே சொல்லியிருக்காங்க அவங்க சைட்ல இருந்து, நீ ஒரு ஆள் பாதிக்கப்பட்டதா சொல்லு, உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்டான்னு சொல்றாங்க.